வணக்கம் சிறுகுகளே, ஆக்சுவலாக இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்லான்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷை கூப்பிட்டு போகிறேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப பார்த்திங்கன்னா சேராயிடுச்சு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் வாஷ் கொண்டு போகிறேன். இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேர் சேராக இருக்கான். ஃப்ரெண்ட் எல்லாம் ஸோ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அழுக்காக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா அவனை வாட்டர் வாஷ் கொண்டு போகிறேன். வணக்கம் சிறகுகளே, ஆக்சுவலாக இந்த ஊருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் ஏரின்னு சொல்லுவோம், ஆக்சுவலாக லேக் இல்லையா. ஸோ இதை பாருங்கள், இது ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குற எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா இது லேக் தான். ஸோ பெரிய ஏரி இது, ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது தண்ணி இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாகவே தண்ணி இல்லை. இதில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த முள் மரங்கள் தான் இருக்குது. ஆக்சுவலாக இது பெரிய ஏரி, எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசில் நான் தண்ணி பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணியே பார்த்ததில்லை, இது வரைக்கும் பார்க்கல. வணக்கம் சிறகுகளே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கையோட இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அஸ்லானுக்கு பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேங்க. ஏன் அப்படின்னா ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மால் பார்த்தீங்கன்னா சோழப்பயிரில் பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி பார்த்திங்கன்னா ஊறி இருந்துச்சு. அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா நம்மால் போய் இறங்கிட்டாப்புல இறங்கி வெளில வர முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து கையில் தான் இவனை வந்து தூக்கி அந்த பக்கம் வச்சோம். ஸோ ட்ராட்டில் பண்ணி பார்த்தீங்கன்னா அவனை மூவ் பண்ண முடியல. அதான் ஒன்று. ஏன் அப்படின்னா என்ன தான் ஆஃப் ரோட் பைக்காக இருந்தாலும் கூட நல்லா அந்த இடத்துல சேருங்க. அந்த இடத்துல அப்படியே கொல 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 கொலன்னு இருந்தது. ஆக்சுவலாக தண்ணி போயிட்டே இருக்கு, அந்த இடத்துல தண்ணி ஊறிட்டே இருக்குது. ஸோ நான் இன்னும் த்ராட்டில் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இன்னும் உள்ளவே போயிடும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சேர் ஆகிடுச்சு. அந்த கிளிப்பிங்ஸும் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாட்டர் சர்வீஸ் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் தான் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா வீட்டு பக்கமே ஒரு வாட்டர் சர்வீஸ் இருந்தது, அங்கே பார்த்தீங்கன்னா டோர் வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஆக்சுவலாக இன்றைக்கி இல்லை வாட்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் தருமபுரி போயிட்டுருக்கேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நான் மாமா வீட்டுக்கும் போயிட்டுருக்கேன். ஸோ தருமபுரியில் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போனோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்மளால் அஸ்லானை பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ண போகிறேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் மாமா வீட்டுக்கு போக போகிறேன். ஏன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கவர் இருக்குது இல்லைங்களா, இந்த டேங்க் கவரில் ஏகப்பட்ட பொருள் இருக்குதுங்க சரிங்களா. ஜர்கின் இருக்குது, அதுக்கப்புறம் கேமரா ட்ரைபேடு இருக்குது, அதுக்கப்புறம் சார்ஜர் இருக்குது, பவர் பேங்க் இருக்குது, அதுக்கப்புறம் எலுமிச்சங்காய் இருக்குது முக்கியமாக, அதுக்கப்புறம் சாக்லேட் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டேங்க் கவரில் தான் இருக்குது. நான் வாட்டர் சர்வீஸ் பண்ணும்போது இது எல்லாமே எடுத்து வெளியே வைக்கணும். ஸோ இது எல்லாமே எடுத்து வெளியே வச்சால் தான் நான் வாட்டர் சர்வீஸே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் எந்த அளவுக்கு கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். லாஸ்ட் டைம் நான் R15 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ளூ ரைனுக்கு தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணி கொடுத்தாங்க, பட் இப்போ வந்து எந்த அளவுக்கு பண்ணி தராங்கன்னு தெரில. நல்லா பண்ணி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இப்போ மணி பார்த்தீங்கன்னா 3:43. ஸோ கிட்டத்தட்ட 4 மணி ஆக போகுது. நான் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு போகணும், அதனால தான் பார்த்தீங்கன்னா மாமா வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ இந்த வீடியோ என்றைக்கு வரும்னு தெரில. ஏன்னா நான் ஒர்க்குக்கு போனோம் அப்படின்னா எடிட் பண்ணுறது கஷ்டம். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, நான் தான் எடிட் பண்ணி ஆகணும். அது இல்லாமல் ஒரு எனக்கு மேஜர் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோ மட்டும்தான் அங்கே மாட்டியிருக்கேன். நல்லா பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஏன்னா மைக் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுருக்கேன் ஓகேங்களா. நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி தான் மைக் விட்டுருக்கேன். எனக்கு கோப்ரோவில் பார்த்தீங்கன்னா என்னால் மைக் கனெக்ட் பண்ணவே முடியல. ஏன்னு தெரில, ஒருவேளை அடாப்டர் சரி இல்லையா இல்லை கன்வெர்ட்டர் சரி இல்லையான்னு சொல்லிட்டு என்னால் யோசிக்க முடியல. சப்போஸ் அது ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாலும் வாங்க முடியாது நமக்கு. இப்போதைக்கு அடாப்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வருது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மணி பார்த்தீங்கன்னா என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அடாப்டருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணுறேன். வாய்ஸ் ஒரு அளவுக்கு தாங்க வரும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாள் நம்ம கொஞ்சம் அப்படி முன்னாடி வந்துட்டோம் அப்படின்னா வாய்ஸ் தரமாக கொடுத்துடலாங்க.
ஒன்றும் ஃபீல் பண்ணனா வீடியோ ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா நான் நிறைய மணி ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டங்க. ஒரு மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மிடில் கிளாஸ் பையன் பார்த்தீங்கன்னா கோபுரம் கூட்ட மணி ஸ்பெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பெரிய விஷயம். அப்படின்னா 50,000 ரூபா கொடுத்து நான் இந்த கோபுரம் வாங்கியிருக்கேன். கோபுரம் வந்த புதுசில் வாங்கினேன். ஓகேங்களா? கோபுரம் எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ, கோபுரம் 9 எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அப்போ தான் வாங்கினேன். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் அமௌண்ட் அதிகம், 50,000 ரூபா வெறும் கோபுரம் மட்டும்தான் வந்துச்சு, ஆக்சசரிஸ் எதுவுமே வரல. இப்போலாம் பார்த்தீங்கன்னா 40,000-க்கே வந்துடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வீடியோ குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கொடுக்குறேன் இப்போது. ஆடியோவும் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நாள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஆடியோவும் பார்த்தீங்கன்னா நான் நல்லா கொடுக்க பார்க்குறேன். ஏன் அப்படின்னா ஒரு கண்டென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவும் ஆடியோவும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வீடியோ எப்படி இருந்தாலும் சரி ஆடியோ பக்கவாக இருக்கணும். ஆடியோ பக்கவாக இருந்தால் மட்டும்தான் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்காவது பார்க்க தோணும். ஆடியோ நல்லா இல்லை அப்படின்னா நல்லா இருந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நல்லா இல்லாமல் போயிடும். ஏன் அப்படின்னா அது ஓமை படம் பார்க்குற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடியோவை கரெக்டாக கொடுக்க பார்க்குறேங்க. இப்போவும் கரெக்டாக தான் பேசிகிட்ருக்கேன். ஓரளவுக்கு நல்லா கேட்கும்னு நினைக்கிறேன். பட் எந்த அளவுக்கு கேட்கும்னு தெரில. நீங்கள் எப்படி கேட்குதுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது ட்ராவல் பண்ணும்போது கூட ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ஒரு 1 மந்த் பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு தான் போகிறேன். எந்த ட்ராவலும் பண்ணல. ட்ராவலை பற்றி வீடியோஸ் தான் வரும். பட் ட்ராவல் பண்ண போகிறதில்ல. ஏன் அப்படின்னா ரொம்ப பட்ஜெட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணல. ஸோ ஆனால் கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ண போகிறேன். ஏன் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக இல்லாமல் லோக்கலில் இருக்கிற ஏரியாஸே பார்த்திங்கன்னா கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். ஏன்னா கொஞ்ச நாள் கொஞ்சம் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர் வியூஸு இதெல்லாம் கொஞ்சம் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா லோக்கல்லே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா திடீர்னு என்ன வேணால் ஆகலாம் இல்லைங்களா? அதனால தான் பார்த்திங்கன்னா நானும் கொஞ்சம் ட்ரெயினப் ஆகணும். ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு, கோபுரம் ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு, இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆடியோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா நானும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ட்ரெயினப் ஆகணும். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் லோக்கல்லே ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேங்க. ஏன் அப்படின்னா அது இல்லாமல் பார்த்திங்கன்னா வீட்லேயும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதெல்லாமே பார்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் கண்டிப்பாக ட்ராவல் பண்ணணும். ஸோ ட்ராவல் பண்ணாமல் என்னால் இருக்க முடியலை. இப்போது நான் பார்த்திங்கன்னா என்னுடைய ஒர்க்கை பார்த்திங்கன்னா நான் குயிக் பண்ணிட்டேன். குயிக் பண்ணிவிட்டு வீட்டில் தான் இருந்தேன். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக கொஞ்சம் வேலைக்கு பக்கத்தில் சும்மா லோக்கல் வேலைக்கு போகலாம்னு சொல்லிட்டு போயிட்டுருக்குறேன். நான் கண்டிப்பாக ஒர்க்குக்கும் போகணும். ஏன்னா மணியும் பார்த்திங்கன்னா நான் சேவ் பண்ணணும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா பில்ஸ் எல்லாம் இருக்குது, அதுவும் க்ளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ இவனை பார்த்திங்கன்னா நான் வாட்டர் சர்வீஸ் தான் பண்ண போயிட்டுருக்கேன். ஸோ வாட்டர் சர்வீஸ் எந்த அளவுக்கு பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோவில் அட்டாச்மெண்ட் பண்ணுறேன். தர்மபுரியில் இருக்கிற யாராவது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தர்மபுரியில் மோஸ்ட்லி 2-3 இடத்துல தான் வாட்டர் சர்வீஸ் இருக்குது. நானும் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இடத்துக்கெல்லாம் போகல. பட் அந்த இடத்துல நான் லாஸ்ட் டைம் வாட்டர் சர்வீஸ் பண்ணேன், அதனால் அங்கே போகிறேன். ஏன் அப்படின்னா பர்சனலாக தெரிஞ்ச மாதிரி நமக்கு ஒன்றும் அந்தளவுக்கு பிளேஸ் கிடையாது. அதனால தான் ஓகே வாய்ஸ் நான் தர்மபுரி பக்கம் போக போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன லேக். ஸோ இந்த பைப்பு பார்த்திங்கன்னா காவேரி தண்ணி. ஸோ ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் அது போயிட்டுருக்கு. இது ஒரு சின்ன லேக் தான், பெருசாக ஒன்றும் இல்லை. பட் நல்லா தான் இருக்குது. நம்ம ஆளுங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணி வச்சுருவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பார்த்திங்கன்னா நான் இங்கேயோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணுது. ஏன் அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணிவிட்டு நான் கோபுரம் எடுத்து மாட்டிட்டு மோட்டார் பிளாக் பண்ண மாட்டேன். ஏன் அப்படின்னா மாமா வீட்டுக்கு போகிறதுனால மோட்டார் பிளாக்கிங் அவ்வளோ பண்ண மாட்டேன். அதனால தான் பார்த்திங்கன்னா நான் இப்போ இதோட பார்த்திங்கன்னா வீடியோவை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா வாட்டர் சர்வீஸ் முடிஞ்சோடனே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பணும், இப்போவே டைம் ஆயிடுச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் என்ன ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் பக்கம் போகணும். ஏன் அப்படின்னா மாமா வீட்டுக்கு போயிட்டு மாமா வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணுற ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா போகணும். முடிஞ்சால் மோட்டார் வ்ளாகிங் பண்ணுறேன், இல்லை அப்படின்னா மோட்டார் வ்ளாகிங் பண்ண மாட்டேன். எடுத்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி போட்டு தரேன் உங்களுக்கு. இப்போவே பார்த்திங்கன்னா 8 நிமிஷம் ஆகிடுச்சு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே ஒரு 2 நிமிஷத்துக்கு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன்.
டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ 10 நிமிஷம் வீடியோவே போதும் தான் நினைக்கிறேன். வாட்டர் சர்வீஸ் பண்ணுற அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா நான் இதோட அட்டாச்மெண்ட் பண்ணோம், அது எப்படி ஒரு 2 நிமிஷம் ஆகும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா அவ்வளோதான் வரும், ஒரு 15 நிமிஷம் வீடியோ வரும். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நல்ல வீடியோவாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன், ஓகேங்களா? நல்ல கண்டென்ட்டாக பார்த்தீங்கன்னா போடுறேன். மோட்டார் விளாகிங்லேயே இது தவிர வேறு என்ன போடுறதுன்னு தெரில. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் போகலான் இருக்கேன். ஸோ இன்னொரு 1 வீக் கழித்து நான் ஒகேனக்கல் தான் போகலான் இருக்கேன். தர்மபுரியில் தான் இருக்குது, பட் நான் போகிறது இன்றைக்கி போகலாம் நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு நானும் 4 தள்ளிக்கு போட்டுகிட்டே இருக்கேன். ஸோ ஏன் உனக்கு இந்த கொலவெறி? ஒரு 1 வீக் கழித்து நான் ஒகேனக்கல் போகலான் இருக்கிறேன். ஸோ எத்தனை பேர் ஒகேனக்கல் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி போயிருக்கேன் 2-3 டைம், இல்லை நிறைய டைம் போயிருக்கேன், பட் எப்பவும் பார்த்தீங்கன்னா வீடியோ எடுத்ததில்லை. ரொம்ப முன்னாடி போனது, இப்போ போனதில்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போனால் வீடியோ எடுக்க போகிறேன், அதனால தான் பார்த்தீங்கன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணுறேன். சப்போஸ் யாராவது நீங்கள் போயிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒகேனக்கலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் வெயிட்டிங்கில் இருக்குது, நீங்கள் போய் டைப் பண்ணால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ண வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ பெருசாக ஒன்றும் இன்ஃபர்மேஷன் இருக்காது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணி விடுங்க. நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஃபேமிலியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ட்ராவல் ஸ்டோரி, அதுக்கப்புறம் ட்ராவலு, அப்புறம் என்னுடைய பர்சனல் ஸ்டோரி, அதாவது ட்ராவல் பண்ணும்போது நடக்கிற ஸ்டோரிகள், அப்புறம் கொஞ்சம் காமெடியாக ஏதாவது இருந்ததுன்னா நான் இங்கே தான் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணுவேன். ஸோ இன்ஸ்டாகிராம், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக் இன்னும் நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன், பட் அதில் ஆக்டிவாக இல்லை ஃபேஸ்புக்கில். இன்ஸ்டாகிராமில் தான் ஆக்டிவாக இருக்கேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ணல இப்போதைக்கு. நீங்கள் ஏதாவது நம்ம ஃபேமிலிக்குள்ளே பேசணும் அப்படின்னா இங்கே கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து பேசுங்கள். அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே இருக்கும், இன்ஸ்டாகிராமில் பேசுங்கள். 1000 சப்ஸ்கிரைப் வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லைவ் போட ஆரம்பிக்கலாம். ஏன்னா லைவ் எந்த அளவுக்கு பார்ப்பீங்கன்னு தெரில, லைவ் போடுவோம். ஸோ தர்மபுரி சிட்டிக்குள்ளே வந்தாச்சு. ஸோ எனக்கு இங்கே பிடிக்காத ஒன்று என்னங்க, இந்த டிராஃபிக் ஜாம் அப்படின்வாங்க இல்லையா, அதான். பட் எங் தர்மபுரி பரவாயில்ல ஓரளவுக்கு, பட் சென்னை ரொம்ப மோசங்க எனக்கு தெரிஞ்சு. நான் கோயம்புத்தூரில் கூட டிராஃபிக்கில் ஓட்டிடலாம், ஆனால் சென்னை உண்மையாகவே மோசங்க எனக்கு. டிராஃபிக் பிடிக்காத ஒன்று சென்னைங்க டிராஃபிக் பார்த்தீங்கன்னா அப்பா 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 அப்பா, 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் கூட ஒழுங்காக வண்டி ஓட்ட முடியாதுங்க, அடுத்தடுத்து போட்டுருவாங்க சரிங்களா, அந்த மாதிரி டிராஃபிக் அங்கே. ஸோ எனக்கு பிடிக்காத ஒன்று, நான் போனதிலே பார்த்தீங்கன்னா சென்னை தான் எனக்கு பிடிக்காத ஏரியா, நான் போனதில்லை ஓகேங்களா. இதுக்கப்புறம் இன்னும் இருக்கும், பட் இப்போதைக்கு நான் போனதில் பார்த்தீங்கன்னா அது மட்டும்தான். சென்னை சுத்தமாக பிடிக்கலைங்க, செம்ம டிராஃபிக். ஓகேங்க, நான் வாட்டர் சர்வீஸுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ இங்கேயோட நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போகிறது முனிஷ். பாய் 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 பாய். சிறகுகளே அக்துலாக பார்த்தீங்கன்னா அஸ்லான் பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு வெயிலில் பார்த்தீங்கன்னா நின்றுட்டுருக்காப்புல. ஸோ காய வச்சிட்ருக்கோம் அவனு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டாப்புல. அஸ்லான் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டாப்புல. ஸோ குழப்பாட்டியாச்சு இவனை பார்த்தீங்கன்னா. இப்போ அவ்வளோதான், கொண்டு விட்டு வீட்டுக்கு போக போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் டயர் பாருங்கள், எவ்வளோ மண்ணாக இருந்துச்சு, இப்போ எவ்வளோ பிளாக்காக இருக்குது பாருங்கள். ஸோ ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்காரு, பட் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அழுக்கழுக்காக தான் இருக்குது, பட் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஸோ இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சு உள்ள அந்த யார், அது போகிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும்.
ஸோ இவனை கொண்டுட்டு நம்ம போகிறோம் இப்போது.